நம்ம ஆன்லைன்ல நிறைய பொருள் இந்த காலகட்டத்துல வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நிறைய பொருள் வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு. சோ நம்ம வாங்கக்கூடியது டூப்ளிகேட் ப்ராடக்டா அல்லது உண்மையான ப்ராடக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சைட் தான் இந்த சைட் find4u.in. find4u.in இந்த சைட்ல உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்டா உங்களுக்கு இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த சோப் இருக்குன்னா இந்த சோப்பை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த சைட்டுக்குள்ளே உங்களுக்கு போயிடும். இது வந்து உண்மையான ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். இன்கேஸ் வந்து இந்த சைட்ல இல்லாத ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு தேவனா இவங்களோட மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணீங்கன்னா வித் இன் 48 hours குள்ள உங்களுக்கு அவங்க மெயில் பண்ணுவாங்க ஒரிஜினல் ப்ராடக்டோட லிங்க். நீங்க அதுல இருந்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட் உண்மையான ப்ராடக்டா வாங்கிக்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது தேங்காயில் தீபம் ஏற்றினால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம பொதுவாகவே ஒவ்வொரு விளக்கு ஏற்றுறதுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கும். நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு பொறுத்தும் அதனுடைய எண்ணிக்கை பொறுத்தும் அதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் பொறுத்தளவுக்கும் ஏன் திரிய பொறுத்துக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பலன் இருக்கும். நீங்கள் விளக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு யூஸ் பண்ணுவீங்க, எலுமிச்சை விளக்கு யூஸ் பண்ணுவீங்க, ஏன் பூசணிக்காலம் கூட விளக்கு பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் தேங்காய் தீபம் பார்ப்பீங்க. பொதுவாகவே தேங்காய் தீபத்தை நம்ம பெரும்பாலுமே ஆன்மீக வழிபாட்டு தலங்களை பெரிதாக நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வகையான விளக்கு ஏற்று ரொம்ப நன்மை கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மனுக்கு ராகு கால நேரத்துல எலுமிச்சை பழத்துல விளக்கு ஏற்றினா நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். விநாயகர் பெருமானுக்கு சிதற தேங்காய் உடைத்து நம்ம வழிபாடு பண்ணணும். இப்படி பண்ணும்போது நமக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். அந்த வகையில தான் தேங்காய் தீபத்தை நம்ம பயன்படுத்தணும். தேங்காய் தீபத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தலாம். முதல்ல எதுக்கு பயன்படுத்தணும் பார்த்தலாம். பண ரீதியான பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கிறீங்க, அதாவது உங்க கைக்கு வர வேண்டிய பணம் வராமல் இங்க சிக்கிக்கிட்டு இருந்தாவோ அல்லது யாருக்காவது நீங்க வாக்கு கொடுத்து அந்த வாக்கு உங்களால் நிறைவேற்ற முடியாமல் அதாவது பண விஷயத்தில் வாங்குறது அதை நிறைவேற்ற முடியாமல் போனதோ பண ரீதியான வில்லங்கமான விஷயங்களை எதை நீங்கள் மாட்டிக்கொண்டால் இந்த வழிமுறை நீங்கள் பயன்படுத்தலாம். மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். வேலை இல்லாதவர்களுக்கும் இந்த வழிமுறை நீங்கள் பயன்படுத்தலாம். மற்றும் திருமண தடைக்கும் இந்த வழிமுறை நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படி பண்ணணும்னு பார்த்தலாம். உங்கள் வீட்டோட பூஜை அறையை நீங்கள் சுக்கர உரையில் இந்த விளக்கு நீங்கள் ஏற்றணும். வீட்டோட பூஜை அறை மூலமாக தூய்மை பண்ணிடுங்க. சுக்கர உரை நேரத்தில் திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தேங்காயை இரண்டாக உடைத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பசுமை ஊற்றி விளக்கு ஏற்றணும். தேங்காய் தீபம் நீங்க ஏற்றும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது இதுல நீங்க பயன்படுத்தக்கூடிய நெய் தான். இந்த நெய் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான பசுமை உங்களுக்கு இருக்கணும். கடையில் விற்கக்கூடிய நெய்கள் வந்து உண்மையாக நெய்யே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது மாடு வைத்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான பசுமை நெய் கிடைக்கும், அதை வாங்கி பயன்படுத்துங்க. அதுலேயும் கருப்பு நிற பசு அவங்க வைத்திருந்தாங்கன்னா அந்த நெய் ரொம்ப சிறப்பானது. அது கிடைக்காட்டியுமே உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நெய்யை ஊற்றியே நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது வெள்ளை பசுவோட நெய் ஊற்றி நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி பண்ணாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொழில் வளம் நல்லா சிறக்கிறதுக்குமே நம்ம இதையே பயன்படுத்திட்டு வரலாம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சுக்கர உரையில விளக்கேற்றிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க குடும்பத்துல மாற்றங்கள் கண்கூட தெரியும். அனைவருமே முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.